எரிபொருள் பாவனையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். பிமல் காமன் பிள்ளை இருவரையும் வெளியேற்றிவிட முடியாது. இலங்கையில் புதிய ஜனாதிபதி, முக்கியஸ்தர் ஒருவர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். அரசாங்கத்திற்கு எதிராக தலவாக்களியில் தீப்பந்த போராட்டம். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் தானும் தூக்கிட்டு உயிரை மாய்ப்பு. மின்வெட்டு தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு. நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு தேவையான எரிபொருள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட எரிபொருள் தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் மேலும் இரண்டு எண்ணெய் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளன. அவற்றுக்கான டாலர் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இறக்குமதி செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வீணான அச்சம் காரணமாக நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி காரணமாக பல நாட்களாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வாகன சாரதிகள் காத்திருந்து அதனை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவங்ச மற்றும் உதய கம்மன்பில ஆகிய இருவரையும் அரசில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் திலம் அமனுக்கம வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதற்கான சமரச பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில், நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலத்தை மட்டும் கருதி சில தரப்புகளால் முன்வைக்கப்படும் யோசனைகளை எல்லாம் ஏற்பாடு செய்ய முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசியலில் இருந்து வெளியேறுவதாக இருந்தால் வெளியேறட்டும், அதனை நாம் தடுக்கவில்லை. ஆனால் விமல், கம்மன்பில போன்றவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் தற்போது அரசாங்கம் என்ற ஒன்று இல்லை. ராஜபக்ஷ குடும்பம் மாத்திரமே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் ஏப்ரல் அல்லது மே மாதம் வரை மாத்திரமே பயணிக்க முடியும் என ஜனாதிபதி சட்டத்திரணி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ அரசாங்கம் செயற்பாட்டு ரீதியில் கவிழ்வது நிச்சயம் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற ஆளும் தரப்பினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பலர் சுயாதீனமாக செயற்படுகின்ற நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுத்தால் அரசாங்கம் 3-2 பெரும்பான்மையை நேரிடும். தொடர்ந்தும் தனியொருவருக்கு அதிகாரங்களை வழங்க மக்கள் தயாராக இல்லை. ஆளுமை மிக்க பாரிய அரசியல் சக்தியொன்று உருவாகின்றது. அது தொடர்பில் பின்னர் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருளுக்கு தட்டுப்பாடு காரணமாகவும் நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதை சுட்டிக்காட்டியும் உரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரியும் தலவாக்கலையில் தீப்பந்தம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் தலவாக்கலை நகரில் நேற்று 7 மணிக்கு குறித்த போராட்டம் இடம்பெற்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், மக்களின் வாழ்வாதாரம் படுமோசம், உரம் இல்லாததால் தேயிலை பயிர் செய்கை பாதிப்பு, 24 நேரம் மின்சார கொடுக்க முடியாத அரசாங்கம் வீட்டுக்கு போ, எரிபொருள் தட்டுப்பாடு, மக்கள் நீண்ட வரிசையில் என அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குருநாகலில் குடும்ப தகராறு காரணமாக நபரொருவர் தனது மனைவியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கொஹரில்ல காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ரணபிருகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு மனைவியை கொலை செய்ததுடன் வீட்டிற்கு அருகிலுள்ள பாலடைந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் மற்றும் அவரது கணவர் ஆகிய இருவரும் 49 வயதுடையவர்கள் எனவும், அவர்கள் பெண்கொள்ள இப்பாகமுவ பிரதேசத்தில் வசிப்பவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலங்கள் காவல்துறையினரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொக்கரல்ல காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்கு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி எரிபொருள் இருப்புகளை பொறுத்து இன்றைய தினம் திட்டமிட்ட மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது அல்லது குறைக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று முதல் மின் துண்டிப்பை குறைப்பதற்காக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மின்சாரத்தை தொடர்ந்தும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் பாவனையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். பிமல் காமன் பிள்ளை இருவரையும் வெளியேற்றிவிட முடியாது.
இலங்கையில் புதிய ஜனாதிபதி, முக்கியஸ்தர் ஒருவர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். அரசாங்கத்திற்கு எதிராக தலவாக்களியில் தீப்பந்த போராட்டம். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன் தானும் தூக்கிட்டு உயிரை மாய்ப்பு. மின்வெட்டு தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு.